हाय फ्रेंड्स वेलकम टू ऑल इन वन नंदिनी चैनल इनकी नम्म इंद चैनल पार्क्क पोरदु स्पोकन हिंदी बिगिनर्स लेवल 1 10 डेज कोर्सुंगा इदु डे 1 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்ங்கற கன்ஃபியூஸ் இருக்கும். அவங்களுக்காகவே இது வந்து உருவாக்குனதுங்க. இந்த 10 டேஸ்ல வந்து பேசிக் தாங்க உங்களுக்கு இருக்கும். இந்த பேசிக் இருந்துச்சுனா நீங்க லெவல் 2 தாராளமா போகலாங்க. நீங்க இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனா உங்கனால சூப்பரான முறையில வந்து ஹிந்தில பேச முடியும், எழுத முடியுங்க, பிழை இல்லாம சரளமாவும் பேச முடியும். சரிங்க, இப்போ இந்த 10 டேஸ்ல நான் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சொல்லி தர போறேன்னு சொல்றேன். அது உங்களுக்கு தேவைனா இந்த வீடியோஸை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இல்ல அப்படினா அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம் நீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்க அப்படினா ஸ்வர் உயிர் எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் அதே மாதிரியே எழுத கத்துக்கலாம். ரெண்டு செகண்ட் டே பார்த்தீங்க அப்படினா மெய் எழுத்துக்களை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து ஏதோ ரீட் பண்ணியோ நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஹிந்தியை வந்து ஒவ்வொரு வேர்டையும் படிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. நான் அந்த 10 டேஸில் என்ன சொல்லித்தர போகிறேங்கிறத சொன்னாலே உங்களுக்கு புரியுங்க. தேர்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிப்பு பயிற்சி தாங்க. அதாவது இந்த உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் நம்ம எப்படி உச்சரிக்கணும், சரியான உச்சரிப்பு என்ன. ஏன்னா சரியான உச்சரிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எந்த பிழையும் இல்லாமல் எழுத முடியும். நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து ஒரு வேர்டு சொன்னாங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி ஒரு வேர்டை பார்த்தீங்கன்னா அது சரியான உச்சரிப்போட நீங்கள் படிக்க முடியும், அது அர்த்தத்தையும் உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியுங்க. ஃபோர்த்து டே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போல தோன்றும் எழுத்துங்க. அதாவது ஒரே மாதிரியே இருக்கும் எழுத்து, ஆனால் மீனிங் வேறையாக இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதில் கன்ஃபியூசன் ஆவாங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ அந்த கன்ஃபியூஸில் இருந்து நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபிஃப்த்து டே பார்த்தீங்க அப்படின்னா சொற்களோட உச்சரிப்பு பயிற்சிங்க. அதாவது இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த வேர்டு மட்டும் வருங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எந்த எழுத்து எதுன்னு அப்போ தான் நீங்கள் கெஸ் பண்ண முடியும். அப்போ தான் நல்லா மெமரியில் வச்சுக்கணுங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பயிற்சி. 6வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களோட தொடர்ச்சிங்க. காக்கா கீக்கி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே ஹிந்தியில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேங்க. 8th டே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு எழுத்துக்கள்ங்க. கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க இந்த ஸ்வர் அப்படின்னு இருக்கு. இந்த சாங்கிற எழுத்து பாதி தான் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ இந்த பாதி மட்டும் வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணும், இந்த எழுத்தை முழு எழுத்தா இருக்கிற எழுத்து பாதி எழுத்து வந்தா எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுப்பேன். 10 டேஸ் அதாவது 10வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிப்பு விதிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 லெட்டர்ஸ் வந்தால் அப்படி படிக்கணும், 5 லெட்டர்ஸ் வந்தால் அப்படி படிக்கணும், ஒரு லைன் வந்தால் இதுக்கு இந்த அர்த்தம், இந்த மாதிரி வந்து இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. ஹிந்திக்கோ அந்த ரூல்ஸ் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ்க்கோ நம்ம தமிழ் படிக்கிறதுக்கோ அந்த ரூல்ஸ் கிடையாதுங்க. அதனால் அந்த விதிமுறைகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரளமாக ஹிந்தியை ரீட் பண்ண முடியுங்க உங்களால் கண்டிப்பாங்க. இந்த 10 நாள்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சரளமாக ஹிந்தியை கடகடகடன்னு படிக்க முடியும் பார்த்து. அதே மாதிரி எழுதவும் முடியுங்க, எந்த பிழையுமே இல்லாமல் எழுத முடியும். இந்த 10 நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த 10 நாள் பயிற்சியை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எழுதுறதுக்கும் முடியும், படிக்க முடியும். அடுத்த லெவலில் தான் உங்களால் பேசுறதுக்குரிய பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்னொரு முக்கியமானது, இப்போ நான் சொன்ன இந்த 10 டேஸு இந்த கோர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க இதுக்கு மேல இத கண்டினியூ பண்ணுங்க இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீங்க செகண்ட் லெவலுக்கு நீங்க போகலாம். நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படினா என்ன கத்துக்க போறோம்னா ஸ்வார் உயிர் எழுத்துக்கள். தமிழ்ல நம்ம உயிர் இங்க பாருங்க ஸ்வார் அப்படினா உயிர் எழுத்துக்கள் அப்படினா அர்த்தம். அ ஆ இ ஈ உ ஊ இது ரூனு சொல்லலாம் ரீனு சொல்லலாம். இது ஏ நெடில் ஏ, இதுக்கு குறில் ஏ வந்து ஹிந்தியில கிடையாது. ஆனா இதே எழுத்தை தான் குறில் ஏவுக்கு பயன்படுத்தணும். ஐ ஓ இதுலயே வந்து குறில் ஓ கிடையாது. ஆவ் அம் ஆக இப்ப இந்த லெட்டர்ஸ நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அதாவது இங்க பாருங்க இப்ப இந்த ஆ எழுத்து இருக்குது அப்படின்னா இந்த ஆ எழுத்தை இப்படிதான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேங்க. அப்பதான் உங்களால வந்து சுத்தமா ஹிந்தி தெரியலனாலும் சூப்பரா எழுத முடியும். இப்ப நம்ம ஆங்கிற எழுத்தை கற்றுக்கலாங்க. இங்கே பாருங்க இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 3 போடுற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு லைன் போடணும். அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்களா ஆ இப்படி ஸ்டெப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி கீழே சுழிச்சு விடணும். மேலே லைன் இதான் இ. அடுத்ததா இ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து ரைட் சைடு வரணுங்க. நம்ம இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும் அதுலெல்லாம் ஸ்டைலாக வந்து லைன் வந்து கோடெல்லாம் வந்து இழுத்துடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இதில் பண்ணக்கூடாதுங்க. அப்படி மாற்றி பண்ணிங்கன்னா அதனுடைய மீனிங்கே மாறும். நம்ம இப்போ அடுத்ததாக ஊ எழுத்து பார்க்க போகிறோம். இந்த கோட்டுக்கு கீழே தாங்க எழுதணும். மேலே டியூர் லைன். ஊ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊ. இதில் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் வரணும். ஊ ரீ இதை ரூன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கே போடுறீங்கல்ல, அதாவது கே இப்படி போடுவீங்க, அதே கேவை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்படி லைன் வந்து எஸ் போடுறீங்கல்ல, அதே மாதிரியே போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். அடுத்ததா ஏ லெட்டர். இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த ரா போடுறீங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் வந்து இது இந்த லைன் இந்த சைடு வருது, இது இந்த சைடு வரணும். இப்படி ஒரு கோடு மேலே லைன். இந்த எழுத்து ஏ. அடுத்ததா ஐ. இதுவும் அதே ஸ்டெப்பு தாங்க, ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த கோடு லெஃப்ட் சைடு கட் ஆகும். எப்போதுமே ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் கோட்டு மேலே இந்த கோடு வரணும், கோட்டுக்கு கீழே தான் லெட்டர்ஸ் வரணும். ஹிந்தி வேர்டு இங்கே பாருங்கள், கோட்டுக்கு கீழே எழுத்து வருது. தமிழில் வந்து கோட்டு மேலே எழுதியிருக்கோம். இங்கிலீஷும் அப்படி தான் எழுதுவோம். அடுத்த எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்டு ஸ்டெப்பு, ஃபோர்த்து ஸ்டெப்பு, ஃபிஃப்த்து ஸ்டெப்பு. இப்போ இதில் லெஃப்ட் சைடு இப்படி ஒரு லைன் வந்துக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறக்காமல் இருக்கணும், தெளிவாக புரியணுங்கிறது தான் கடைசியாக அந்த லைன் போகணும். இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவ்வெழுத்து. அவ்வெழுத்தும் இதே மாதிரி தான், ஒரு சின்ன வித்தியாசம்தான். இதில் ரெண்டு கோடு வரணுங்க, ஒரே லைனில் தான் போடணும். இங்கிட்டு ஒரு லைனு, இங்கிட்டு ஒரு லைன் போடக்கூடாது. ஆவ். அடுத்ததா அம் எழுத்து. ரொம்ப ஈஸிங்க, ஆ எழுத்து போட்டுரும் இல்லைங்களா. இந்த கோட்டுக்கு நேராக தாங்க இந்த டாட் வரணும். ஆம். கடைசி லெட்டர் அக. பாருங்க, இந்த டாட், இந்த ரெண்டு டாட் வரணும். கடைசியாக கோடு. இப்போ உங்களுக்கு இது தெளிவாக எப்படி எழுதணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 days கோர்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.